ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு. Without இட்லி there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டி நாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருகப்புள்ள இட்லி பொடி, செட்டி நாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவாரம் அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிளாக்காயை வச்சு ஒரு குருமா தான் செய்ய போறேன். வெள்ளை குருமா நான் ஏற்கனவே வந்து வெள்ளை குருமா வச்சு காட்டியிருக்கிறேன். அது கேரட் பீன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறேன். இது வந்து பிளாக் பீன்ஸ்ல வெள்ளை குருமா, அது இட்லிக்கு செமையா இருக்கும். இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பீன்ஸை மேலே இருக்கிற தோலெல்லாம் வெட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த கட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் இன்னைக்கு பொடியாக வெட்டியிருக்கிறேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவு மினிமமான பீஸாக வெட்டி வேக வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா வேகணும், வேகட்டும். இப்போ இதுக்கு இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, இஞ்சி 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 3/4 ஸ்பூனு, கசகசா. நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்லை, பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. அதனால் கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குறுமிளகு, 1/2 ஸ்பூனு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை நிறைய சேர்த்துடாதீங்க, நல்லா கொழக்கொழனும் ரொம்ப கெட்டியாக வந்துடும், அப்படி வந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நான் 1/2 ஸ்பூனு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய். நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் போல போட்டிருக்கிறேன். டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா வந்து கெட்டித்தன்மையும் கொடுக்கும். கொஞ்சம் போல முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். சட்டி காஞ்சது கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் நிறையா வேணுங்கிறதில்ல, கம்மியாக விட்டாலே போதும். எண்ணெய் காஞ்சது பட்டை வகையில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறோம், கரம் மசாலாவும் போடுவோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செவந்ததும் கொஞ்சமாக கருகப்புள்ள போட்டு செவந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன், நீல வாக்கலை. சேர்ந்து நல்லா வதங்கணுங்கிறதுல ஒரு 1/4 வெந்தா போடும் வெங்காயம் எண்ணெயில். இந்த அளவு வெங்காயம் வெந்தால் போதும், நல்லா கலர் மாற வேண்டாம். கொஞ்சம் போல் பச்சை பட்டாணி தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இது வேக வைக்கலை, ஏன்னா இது பச்சை பட்டாணி தான் வேக வைக்கணுங்கிறது இல்லை. அதனால் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கிட்டு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறப்ப அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த தக்காளி நல்லா கிரேவியாக வரணும், அந்த மட்டும் வதங்கணும். வதங்கட்டும் நல்லா இது மாதிரி வரைஞ்சிருச்சு உறவு. தக்காளி கிரேவியாக கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சள் சேர்த்து நல்லா ஒரு துண்டு செஞ்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடணும், ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சையாக அரைச்சிருக்கிறோம், பச்சை மிளகாய் பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதனால் இது வந்து நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் போல மிச்சி சேர்த்து தண்ணி விட்டு அலசி விட்டு ஊற்றிக்கணும். வதங்குறதுக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவு நம்ம குருமா சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி அளவு தான். இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். இந்த பச்சை வாசம் போக வேகணும். அதாவது 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். மிளகாத்தூளெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ அந்த மிளகா சலுகெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்ச மசாலா பிளாக் பெஞ்சு வேக வச்சு தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு இப்போ தேவையான அளவு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு கெட்டியாக தான் இருக்கணும். நான் இந்த அளவு கெட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் கொதிக்க கொதிக்க இன்னும் நல்லா கெட்டி வரும். இப்போ இதில் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லா கறி குருமா மாதிரியே இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.
போட்டுட்டு இதை வந்து நல்லா அடுப்பை ஸ்பீடு பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் நான் குறைச்சி தான் வச்சுருந்தேன். இப்போ ஸ்பீடு பண்ணி நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தாலே போதும். ஏன்னா எல்லாமே நம்ம நல்லா வெந்துருச்சு, மசாலையும் நல்லா வேக விட்டுட்டோம், லாஸ்மிஞ்சையும் வேக விட்டாச்சு. அதனால் இப்போ இது வந்து நல்லா கொதி வந்தால் போதும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொதி விட்டுருவோம். பாருங்க நல்லா கொதி வந்துருக்குது. நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டி வருது. நம்ம வந்து ஏற்கனவே மசாலையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம், காய் வேகையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இடையில நம்ம போடலை. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம ரெண்டு வாட்டி உப்பு போட்டிருக்குறோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பத்தலைனா எனக்கு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போடணும். இந்த அளவு போடுற உப்பு கரெக்டாக இருக்குது. அதான் இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வத்திருச்சு பாருங்க. இது வந்து நம்ம இறக்கி வச்சோம்னா இன்னும் கெட்டியாகும். இந்த அளவு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமா. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தாள் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் குருமா ரெடி. செமையாக இருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு வெள்ளை குருமா பாருங்கள் எப்படி இருக்குன்னா. அது அந்த பச்சை பட்டாணி போட்ட பிறகு அதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா கறி மாதிரியே இருக்கு பாருங்கள். அதாவது ஈரல் வறுவல் மாதிரி. இப்போ இட்லிக்கு குருமா ரெடி, சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிளாக் பெஞ்சு வாங்கினா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.